ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா? விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் பிடிச்சா அப்படித்தானே இருக்கும். ஹாய், வெல்கம் பேக் டு பாய்சன். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கோ பேக் ஸ்டாலின் ட்ரெண்டிங் பத்தி தாங்க. என்னது முதல்வருக்க கெட் அவுட் சொல்றாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இதே போல மோடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ இதே ட்ரெண்டிங் தான் பயங்கரமா போச்சு. கருப்பு பலன்லாம் பறகு விட்டாங்க. சரி, முதல்வருக்கு ஏன் கோபேக் சொன்னாங்கன்னா, கோவை மற்றும் கொங்கு மண்டலத்தில் திமுக அதிக அளவு தோல்வியை சந்திச்சு அப்படின்னு. கோவை ஏடிஎம்கே கோட்டை அப்படிங்கிறதாலும் கோவை மக்கள்கிட்ட செல்வாக்கை அதிகரிக்க கோவை வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் முதல்வர் எங்களை பழிவாங்கிறாருன்னு கோவை மக்களுக்கு ஒரு நினப்பு. என்னடா முதல்வர் பழிவாங்கிறாரா கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். எதுக்காக அந்த மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் கொரோனா தடுப்பு மருந்து தாங்க. எதனால் அப்படின்னா, சென்னையை விட கோவைக்கு குறைந்த டோஸ் சப்ளை பண்ணுறாங்க. இதுதான் அங்குள்ள மக்களோட பிரச்சனையே. ஆமாம், சென்னையில் தொழிற்சாலை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி கோவையை கம்பேர் பண்ணும்போது சின்ன நகரம் தான். கோவையில் சென்னையை விட மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அதனால தான் வேக்சின் சீக்கிரம் தர முடியலன்னு சொல்லுது அரசாங்க தரப்பு. இதுக்காடா ட்ரெண்டிங் பண்ணாங்கன்னு கேட்கலாம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதிர்க்கிறதும், எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வரப்போ எதிர்கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் அரசியலில் சாதாரணமாப்பா. ஆனால் இந்த கோவை மக்களுக்கும் முதல்வருக்குமானு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஆளுங்கட்சி எதிர்கட்சியை இவங்க ரெண்டு பேரில் இடையில் நடந்த தர்ம யுத்தம் தான் கோபேக் ஸ்டாலின். முதல்வர் என்ன சொன்னாருன்னா, விரைவில் கோவை மக்களுக்கு வேக்சின் வழங்க நடவடிக்கை எடுப்பேன்னு பார்வையிட்டு கிளம்பிட்டார். இன்னொரு பெரிய வதந்தியும் இருக்குது. கோபேக் ஸ்டாலின் ட்விட்டரில் ட்வீட் போட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஸ்பேம் ஆகி அந்த ட்வீட் டெலிட் ஆகிடுது. ஒருவேளை ட்விட்டர் இந்தியாவை திமுக வாங்கிட்டானு ஊரெல்லாம் ஒரே பேச்சு. எங்கள் உலகமே தனி உலகம் தான் போல. தலைமைக்குள்ளே எப்போவும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க, ஆனால் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அப்பாவி மக்கள் தான். என்னென்ன சொல்கிறது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்.